ஒரு தாய் மக்களாக இருந்து தற்போது பிறந்திருக்கும் அதிமுகவினர் போருக்கு போகும்போது ஒன்றாக போவது போல் தேர்தலில் ஒன்றாக இணைந்து எதிரிகளை சந்திப்போம் என டிடிவி தினகரன் அறைகூவல் விடுத்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி, பழைய பகை கசப்புணர்வு என அனைத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து நேற்று வரை நடந்ததை மறந்து மக்கள் விரோத சக்தியை ஒழிக்க இணைந்து செயல்படுவோம் என ஓபிஎஸ் நினைப்பது தவறு இல்லை என கூறினார். கறந்த பால்மடி புகாது, கருவாடு மீன் ஆகாது என காளிமுத்து கூறியதை சுட்டிக்காட்டிய டிடிவி தினகரன் பின்னர் காளிமுத்து அம்மாவிடம் வந்து சேர்ந்ததை குறிப்பிட்டு, ஜெயக்குமார் இப்படி பேசி மீண்டும் அரசியல் ரீதியாக தோற்கப் போகிறார் என்றார். பரந்தூர் விமான நிலையம் வருவது வளர்ச்சிக்கு முக்கியம் என கூறிய டிடிவி, கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆபீசராக வேலை பார்த்த அண்ணாமலை தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் மொய் விருந்தை கொச்சைப்படுத்துவது தேவையில்லாதது என கண்டனம் தெரிவித்தார். அண்ணன் ஜெயக்குமார் எதை வேணாலும் சொல்லட்டும், திரு காளிமுத்து அண்ணன் தான் சொன்னாரு, கரந்தா பால் மடிப்புகாது கருவாடுமே, அவரே வந்து அம்மாட்ட வந்து சேர்ந்தாரு. அதனால இது நாங்கள் அவங்கள்ட்ட சேரணும். திரு பன்னீர்செல்வம் கிளியராக சொல்றாரு, எங்களை பார்த்து யாரும் வந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம்னா ஒரே கட்சியில் சேருங்கன்னு சொல்லலை. நீங்கள் அவங்க அவர்கள் அவ எங்கள்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் அவர்கள்ட்ட ரொம்ப ஒரு வீட்டில் இருந்த ஒரு தாய் மக்களாக இருந்தவங்க சண்டை விருந்து பிரிஞ்சிடுறோம், வெளியேற்றுறாங்க இல்லை வெளியேறிட்டோம், இது மாதிரி இருக்கிறப்ப தனித்தனியாக வந்து வீடுகளில் இருக்கிறது தவறு, எல்லாம் இணைந்து பஞ்சப்பாண்டவர் மாதிரி இந்த துரியோதன கூட்டத்தை எதிர்த்து போராடுவோமே. இவங்களுக்கு துரியோதனன் கூட்டத்தில் வந்து உனக்கு நான் உன் பிறப்பில் குற்றம் இருக்குது இல்லை உன் செயலில் குற்றம் இருக்குதுன்னு அது தளபதியாக தேரோட்டியாக எல்லாமே இருந்ததுனால தானே தோத்தாங்க. அதுமாதிரி ஜெயக்குமார் வந்து மறுபடியும் அரசியல் ரீதியாக தோக்கணும்னு நினச்சாருன்னா அவர் சொல்ல, அவர் வயசில் மூத்தவர், அவர் அதே கோபதாபத்தோடு பேசுகிறது அவருக்கு சரியாக நான் செய்யட்டும். யாரும் யார்கிட்ட இணையணும்னு கேட்கல, திரு பன்னீர்செல்வம் இணையணும்னு சொல்லலை, எல்லாம் வந்து ஒற்று அதான் இணக்கமாக இருந்து செயல்படணும்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் தவறு செய்தார், இவர் அதிகம் பாதிக்கப்பட்ட நாங்களே பெருந்தன்மையாக இதெல்லாம் ஏற்றுட்டு போகிறோம். இதே பழசையே நினச்சிட்டு போகிறப்ப அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா தீய சக்தி தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடிக்கக்கூடாதுன்னா நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்கிறேன். அதை அவர் புரிஞ்சிக்கலைன்னா அது என்னுடைய குற்றம் இல்லை.